ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, நாராயண நமஸ்கிருத்யம் நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயம் முதிரயே நஷ்டப்ராயேஸ்தவ ஸ்ரேஷ்டு நித்யம் பாகவதம் சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பகவதி நைத்துகி கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 4 4 காண்டம் 12 4 காண்டம் 1 12 பதம் 36 துருவ மன்னர் முழுமுதற் கடவுளை அடைதல்.
துருவ மன்னர் முன்முதற் கடவுளை அடைதல். நான் ஒவ்வொரு வார்த்தையாக சொல்கிறேன், நீங்கள் அப்படியே சொல்லிட்டே வந்துடலாம். அப்படி சொல்லிடலாம்ல, போன்மா ஒவ்வொரு வார்த்தையாக சொல்கிறேன், அவ்வளோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் கேட்க முடியல. ஹரே கிருஷ்ணா, யாரும் கேட்குதா? கேட்குதா? இல்லை யார் யாரும் வரல, நம்ம குரூப்லாம் அவரும் ஓகே ஓகே கேட்குது. செவ்வாய்க்கிழமை குரூப்லாம் போட்டு விடுதுல, கேஎன்எஸ்க்குலாம் போட்டு சொல்லி. ஸோ 10:36 நான் ஒரு வார்த்தையாக சொல்ல நீங்கள் சொல்லுங்க. அப்புறம் மொத்தம் பிரஜமானம் பிரஜமானம் ஹரே கிருஷ்ணா பிரபு, வால்யூம் கேட்கல பிரபு. ஹரே கிருஷ்ணா. என்ன சந்து பிரஜந்தி பத்ராணி சரந்தியே அனிஷம். நான் ஒரு வார்த்தையா சொல்றேன், கேக்குதா? யாரு கேக்கல? யத் எந்த கிரகத்தில் பிரஜமானம் ஒளிர்கின்ற ஸ்வரூசா சுய ஒளியினால் ஏவ மட்டுமே சர்வத எங்கும் லோகா உலகங்களும் திரைய மூன்று ஹி உறுதியாக அணு அதிலிருந்தே விப்ராஜந்தே ஒளி பெறுகின்றன. ஜந்துச உயிர்கட்கு வே எவரொருவர் அனுகிரகா கருணையின்றி பிரஜந்தி அடைய பத்ராணி நலச்செயல்கள் சரந்தி ஈடுபடுதல் ஏ எவர்கள் அனிசம் தொடர்ந்து. மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கிய ஆச பக்தி வேதாந்த சுவாமி சில புரோபாதைக்கு ஜாய். சுய ஒளி கொண்ட வைகுண்ட லோக கிரகங்களின் ஒளியினை பெற்ற மண் உலகில் உள்ள கிரகங்கள் எதிரொலி செய்கின்றன. மேலும் பிற உயிர்களிடம் கருணையின்றி நடந்து கொள்பவர்களினால் வைகுண்ட லோகத்தை எக்காலத்திலும் அடைய முடியாது. தொடர்ந்து பிற உயிர்களுக்கான நலச்செயல்களில் ஈடுபடுபவர்களே அதனை அடைய முடியும். பொருளுரை. வைகுண்ட லோகத்தின் இரண்டு தன்மைகள் பற்றி இங்கே விளக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது, வைகுண்ட லோகத்தில் சூரியன் மற்றும் சந்திரனின் தேவை என்று எதுவும் இல்லை. இது உபநிஷத்துக்களிலும் மற்றும் பகவத்கீதையிலும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ந தத் பாசதே சூரியோ ந சசாங்கோ ந பாவக. ஆன்மீக உலகில் உள்ள வைகுண்ட லோகமானது சுய ஒளி பெற்றவையாகும். ஆகையினால் அங்கு சூரியனோ சந்திரனோ அல்லது மின்சார விளக்கோ தேவையில்லை. வைகுண்ட லோகங்களின் ஒளியினை மண்ணுலக வானம் எதிரொலி செய்கிறது என்பதே இதன் உண்மையாகும். இவ்வெதிரொலினாலேயே உலகில் உள்ள சூரியன் ஒளி பெறுகின்றது. அச்சூரியனிலிருந்து பிற நட்சத்திரங்களும் சந்திரன்களும் ஒளி பெறுகின்றன. அதாவது, வானில் உள்ள அனைத்து ஒளிக்கோணங்களும் வைகுண்ட லோகத்திலிருந்து ஒளியை கடன் வாங்குகின்றன என்றும் கூறலாம். இந்த உலகில் இருந்த மக்கள் பிற உயிர்களின் நலப்பண்கள் பலன்களில் பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டான் என்றால் அவர்கள் வைகுண்ட லோகங்களுக்கு இடமாற்றம் செய்யப்படுகின்றனர். உண்மையில் கிருஷ்ண உணர்வினாலேயே இப்போது நலப்பணிகள் தொடர்ந்து செய்யப்படக்கூடும். ஒருவனை ஒரு நாளில் 24 மணி நேரமும் ஈடுபடுத்தக்கூடிய கிருஷ்ண உணர்வு ஒன்றை தவிர இப்பருவுலகில் பொதுவாக சேவை என்று வேறு எதுவும் இல்லை. கிருஷ்ண உணர்வுடைய ஒருவன் வருந்துகின்ற மனித சமுதாயத்தை வீடுபேறு அடைய செய்து முன்முதற் கடவுளை அடைய செய்யும் திட்டங்களிலேயே தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறான். அனைத்து பந்தப்பட்ட ஆத்மாக்களையும் முன்முதற் கடவுளை அடைய செய்யும் முயற்சியில் அவன் வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட அவன் கிருஷ்ண உணர்வு பெற்றிருப்பதனால் வைகுண்ட லோகத்திற்கு செல்ல முடியும். பொறாமை செயல்களில் ஈடுபடும் பிறரோ கர்மிக்கள் எனப்படுவர். கர்மிக்கள் ஒருவர் மீது மற்றொருவர் பொறாமை கொண்டவரே ஆவர்.
புலனுகர்ச்சிக்காக அவர்கள் ஆயிரக்கணக்கான வயலா விலங்குகளை கொள்வர். ஞானியர்கள் கர்மிக்கள் போன்று அவத்தனை பாவிகள் அல்லர். ஆனால் அவர்கள் முழுமுதற் கடவுளை பிறர் அடைவதற்கு உதவி செய்ய மாட்டார்கள். அவர்கள் தங்கள் விடுதலைக்கான துறவு நெறிகளை மட்டுமே மேற்கொள்வர். யோகிகள் யோக சித்திகளை பெறுவதற்கான முயற்சியால் தங்கள் சக்தியை பெருக்கிக் கொள்வதில் ஈடுபடுகின்றனர். ஆனால் பக்தர்களான வைணவர்களோ அவர்கள் பகவானின் தொண்டர்களானதினால் அவர்கள் கட்டுண்ட ஆத்மாக்களை கடை தட்டுவதற்காக கிருஷ்ண உணவு என்னும் உண்மையான பணிக்களத்தில் உழைப்பதற்கு முன் வருவர். கிருஷ்ண உணர்வு உடையவரே ஆன்மீக உலகினுள் நுழைவதற்கு தகுதியுடையவர் ஆவார். இது இச்சுலோகத்தில் மட்டுமல்லாது பகவத்கீதையிலும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதில் பகவான் பகவத்கீதையின் நற்செய்திகளை இவ்வுலகமெங்கும் கொண்டு செல்லும் ஒருவனை தவிர பிறர் தமக்கு அன்பர் அல்லர் என்று கூறுகிறார். நமோ ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்னாய பூதலே ஸ்ரீமதி ஜெயபதாக சுவாமினே நாமினே நம ஆச்சாரிய பாதாய நித்தாய் குருவனே கௌரவத அமதே நக அமதானி நமோ ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்னாய பூதலே ஸ்ரீமதி பக்தி வேதாந்த சுவாமினி நாமினி நமஸ்தே சாராஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரணி நீர்விசேஷ சூன்யவாதி பாட்சாத்யசாரிணி வாஞ்சா கல்பதர்பச்ச கிருபா சிந்தியவச்ச பதித்தானாம் பாவனப்பியோ வைஷ்ணப்பியோ நமோ நம ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர சிவாசாதி கௌரபக்தவன் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ஸ்ரீ ராம 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 ஹரே ஹரே ஜாய ஸ்ரீ பிரபாதி ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த சுலோகத்தில் துருவ மன்னர் முழுமுதற் கடவுளை அடைதல் அப்படிங்கிற இந்த அத்தியாயத்தில் வந்து அந்த உலோகங்களை வைகுண்ட உலோகம் எப்படிப்பட்டதுங்கிறதையும் அங்கே யார் போய் சேர்வார்கள் அப்படிங்கிறதையும் ரெண்டு விஷயங்களை இந்த சுலோகத்தில் வந்து அழகாக விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் இது வந்து அந்த லோகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே தெரியும். பகவத்கீதை நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம். ஸோ வைகுண்ட லோகத்தில் வந்து சூரியனோ சந்திரனோ மின்சாரமோ எந்த ஒளியும் அங்கே தேவையில்லை. அங்கே எப்போவுமே பிரகாசமாக இருக்கும். அப்படிப்பட்ட பிரகாசமான உலகத்திலிருந்து தான் இந்த உலகத்தில் உள்ள சூரியன் வந்து வெளிச்சத்தை வாங்குகிறார். அந்த சூரியன் உள்ள வெளிச்சத்திலிருந்து தான் இங்கே உள்ள நட்சத்திரங்கள் நிலவு இதுகள்லாம் வெளிச்சத்தை வாங்குகிறார்கள். ஆக நமக்கு வெளிச்சம் எங்கேருந்து கிடைக்குதுன்னா அங்கேருந்து கிடைக்குது. சூரியன் மூலமாக நமக்கு இந்த வெளிச்சத்தை இங்கே நமக்கு சூரியன் நமக்கு கொடுக்கிறார். அதனால் அந்த உலகத்தில் வந்து சூரியனுக்கோ சந்திரனுக்கோ நட்சத்திரங்களுக்கோ அங்கே மின்சாரத்துக்கோ வேலை இல்லை. இப்போ நம்ம ஊரில் அதில் வேலை இருட்டு வெளிச்சம் பகல் மின்சாரம் இதெல்லாம் தேவைப்படுறதுனால தான் நமக்கு வந்து பல சிக்கல்கள் வருது. இப்போ நம்ம கரண்டையெல்லாம் உபயோகப்படுத்தி பழகிட்டோம். இப்போ மின்சாரம் இல்லைன்னா நமக்கு என்ன வருது? சிரமம் வருது. ஸோ மின்சாரம் இல்லாதனால என்ன போட வேண்டியிருக்கு? ஜென்ரேட்டர் வாங்க வேண்டியிருக்கு. ஜென்ரேட்டர் போடணும்னா அடுத்து என்ன செய்ய வேண்டியிருக்கு? யூபிஎஸ் போட வேண்டியிருக்கு. இப்படி ஒவ்வொன்றா போட்டே போட்டிருக்கும். இதெல்லாம் வந்து இந்த உலகத்தில். அந்த உலகத்தில் அதுக்கு அங்கே வேலையே இல்லை. அங்கே வந்து இதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா மின்சாரமே அங்கே தேவையில்லைன்ட்டார். நாம் என்ன ஆனோம்? இப்போ மின்சாரங்கிற பழகிட்டதுனால நமக்கு வந்து என்ன ஆகுது? பிரச்சனைகள் நமக்கு வருகிறது. அப்போ மின்சாரம் இல்லைன்னா நம்ம சில காரியங்களை நம்மளால் செய்ய முடியல. ஆனால் இப்போ பழைய காலங்கள்லாம் வந்து சூரிய உதயம் டு சூரிய அஸ்தமனம் தான் வாழ்க்கையே இருந்தது. சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம். ஸோ சூரிய உதயத்துக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லோரும் எந்திரிச்சிருவாங்க. அவங்க வாழ்க்கையை வந்து அந்த பிரம்ம மூர்த்த நேரத்தில் அவங்க காலையில் உள்ள ஆன்மீக சாதனைலாம் பண்ணிடுவாங்க. அப்புறம் 7 மணிக்கு போல் அவங்க விவசாய வேலைகள் தான் அதிகமாக இருக்கும். அப்போ வேலை பார்த்துட்டு மதியம் 1 மணி 2 மணி போல் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பாகவதம் பகவத்கீதை ஹரிநாம சங்கீர்த்தனம் பஜனை இந்த மாதிரியாக பண்ணிட்டு அவங்க வாழ்க்கையை எளிமையாக வைத்திருந்தார்கள். அப்போ அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இப்போ கரண்ட்டுன்னு ஒன்று வந்த உடனே நம்ம கரண்டை பல விதத்துக்கு நம்ம பயன்படுத்தப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையுடைய தரமே மாறிடுது. வாழ்க்கையுடைய நிலையே இப்போ மாறிடுச்சு. வாழ்க்கையுடைய நிலையே மாறி இப்போ இரவு முழுவதும் நம்மளாம் முடிச்சுக்கிட்டு இருக்கனால தான் உடல் உபாதைகள் இன்னைக்கு ஆயுஷெல்லாம் குறைஞ்சி போகிற காரணம் என்னென்னா அந்த இயற்கையின் விதிப்படி நாம் வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம அமைத்து கொள்ளவில்லை. பொதுவாக அந்த சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு சாப்பிடக்கூடாதுன்னே சொல்லுவாங்க. இப்போ எல்லாருமே சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு நல்லா சாப்பிட்றாங்க எல்லோரும். அதனால தான் வியாதிகள் அதிகமாக வருகிறது.
அதனாலதான் அதிகாலை எல்லாருனாலும் எந்திரிக்கவும் முடியல. ஸோ இந்த மாதிரி வாழ்க்கை தரங்களே இந்த மின்சாரத்தினால நமக்கு என்ன எல்லாமே மாறிடுச்சு. அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை. இப்போ மறுபடியும் இப்போ கொரோனா வைரஸ் மூலமாக மறுபடியும் அதே மாதிரி இப்போ கொண்டு வராங்க. காலையில் 10 டு சாயங்காலம் 6 உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுருங்க. 7 மணிக்கு மேலே யாரும் எந்த வேலையும் பார்க்க வேணாம். திருப்பி 7 டு காலையில் 7 வரை நீங்கள் எப்போ உங்கள் வீட்டுக்கு போயிருங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ திருப்பி மறுபடியும் பார்க்க போனால் பழைய கால வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கு, நம்ம மாற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். இல்லைன்னா இரவு நேரம் பூரா நம்ம எல்லாரும் முடிச்சிருப்போம். இரவு நேரம் முடிக்கிறதுனால தான் அதிகாலையில் எல்லாருனாலையும் எந்திரிக்க முடியல. ஏன்னா பிரம்ம மூர்த்த நேரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த மூர்த்த நேரத்தினுடைய உண்மையான பலனை நாம் எப்போ அனுபவிக்க முடியும்? அப்போ ஆச்சாரியர்கள் சொன்னதை நம்ம நடைமுறைப்படுத்தப்படும் பொழுது தான் அதை நாம் உணர முடியும். ஆனால் இந்த மாதிரியாக பலவிதமான கண்டிஷன்ஸில் நம்ம வாழ்க்கையை வச்சுக்கிட்டதுனால அதுலேருந்து நாம் விலகிட்டோம். ஆனால் அந்த உலகத்தில் இதெல்லாம் இல்லை. ஸோ வைகுண்ட லோகத்தில் இந்த பிரச்சனைக்கே வேலை இல்லைன்ட்டார். முதல்ல அந்த லோகம் எப்படிப்பட்டுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறணும். நம்ம அங்கே போக போகிறோமோ போக போகிறோம், ஆனால் அந்த லோகம் எப்படிப்பட்டதுங்கிற இங்கே ரொம்ப அழகாக விளக்கம் கொடுக்குறாரு. ஸோ அங்கே வந்து சூரியனுக்கோ சந்திரனுக்கோ மின்சாரத்துக்கோ ஜெனரேட்டருக்கோ எதுக்கும் எந்த வித தேவையும் இல்லை. அதுகள் அங்கே உள்ள லோகங்கள் சுயம் பிரகாசம் கொண்டவை. இந்த லோகம் அங்கேருந்து ஒளியை கடன் வாங்கி நமக்கு எல்லாம் சூரியன் இவங்கெல்லாம் நமக்கு கொடுக்கிறார்கள். அப்போ இங்கே வந்து நம்ம ஒளி வந்து அதன் மூலமாக நாம் அதை பெற்று பயனடைகிறோம். அதனால் இயற்கை இப்போ நமக்கே சொல்கிறாங்க, இப்போ சூரிய ஒளியில் இந்த கொரோனா வைரஸுக்கே அரை மணி நேரம் சூரிய ஒளியில் நில்லுங்க. ஏன்னா சூரியன் நம்ம மேலே பட நமக்கு வந்து எந்த வியாதியும் நமக்கு வராது, எந்த கிருமிகளும் நம்மளை வந்து அண்டாது. பொதுவாக நாங்கள் வந்து விவசாயத்தில் இருக்கும் பொழுது அக்னி நட்சத்திரம் ஏன் வருது அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ எங்கள்கிட்ட உள்ள சொல்லுவார், இந்த அக்னி நட்சத்திரமும் ரொம்ப நல்லதுதான். ஏன்னா இந்த அக்னி நட்சத்திரத்தில் வந்து கோடை மழை ஒன்று பெய்யும். இந்த ஒரு கோடை மழை பெஞ்சிச்சுன்னா எல்லாத்தையும் நாங்கள் லேசாக உழுது வச்சுருவோம். அப்போ அவர் சொல்லுவார், ஏன்னா அப்போ இந்த பண்ணிட்டோம்னா அதில் உள்ள இந்த தேவையில்லாத பூச்சிகள் இதெல்லாம் வந்து இறந்து போயிடும் அந்த அக்னி நட்சத்திர வெயிலுக்கே. அவர் சொல்லுவார், எங்களுடைய ஆர்டிகல் சொல்லுவார். அப்போ அந்த புழு பூச்சிகள்லாம் தானாகவே வெயிலினுடைய அந்த அக்னி நட்சத்திர வெயிலுக்கு அதெல்லாம் இறந்து போயிடும். அப்படி இல்லைன்னா அதுக வந்து விவசாயத்துக்கு வரும்பொழுது நமக்கு சில பிரச்சனைகள் உருவாக்கும். அப்போ வெயில் பாருங்கள் எவ்வளவு நல்லது நமக்கு கொடுக்குது. அந்த வெளிச்சம் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து நல்லது. ஏன்னா வெயில் நேரத்தில் தான் மரங்கள்லாம் நல்லா வளரும். மழை காலத்தில் வர்றதை காட்டிலும் வெயில் காலத்தில் தான் நல்ல வளர்ச்சி அது அடையும். வெயில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது. அதுவும் இப்போ வந்து இந்த கொரோனா வைரஸ்லேருந்து நம்ம விடுபடுறதுக்கு வந்து எல்லாரும் தயவுசெய்து வெயிலில் கொஞ்சம் நேரம் உங்கள் உடம்ப வச்சுக்குங்க. அந்த வெயில் நல்ல வெயில் நம்ம மேலே படணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா இப்போ இங்கே சொல்கிறாங்களே அதை தொடாதீங்க இதை தொடாதீங்க அதெல்லாம் வந்து நடைமுறையில் கஷ்டம். ஆனால் வெயில போய் 15 நிமிஷம் 20 நிமிஷம் நல்லா நின்றுட்டோம்னு வச்சுங்க எந்த பிரச்சனையும் நமக்கு வராது. ஏன்னா இதெல்லாம் இயற்கையிலேயே நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதங்கள். ஆனால் நம்ம இயற்கையை விட்டுட்டு நாம் எல்லோரும் இப்போ எல்லோரும் செயற்கை வாழ்க்கைக்கு நாம் எல்லோரும் மாறிவிட்டோம். அதனால தான் இப்போ எல்லாருக்கும் நமக்கு வந்து பிரச்சனை. ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெயின் எல்லாம் விட்றான். இப்போ ட்ரெயின் விட்டுருக்காங்க, ஆனால் ஏசி ட்ரெயின் எதுவுமே கிடையாது. எல்லாம் ஏசியெல்லாம் நிப்பாட சொல்லிட்டான். இப்போ ஏசி ட்ரெயின் எந்த ட்ரெயினுமே கிடையாது. ஸோ இப்போ ஏசியிலே போய் பழக்கம் உள்ளவங்களுக்கு சாதாரண ட்ரெயினில் போகிறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரியா வாழ்க்கை தரங்களில் நம்ம பல நிலைகளை நாம் மாறிட்டோம். இப்போ மறுபடியும் அந்த பழைய இயற்கை நிலைக்கு தகுந்த மாதிரியா ஒரு விதமான சூழ்நிலை இப்பொழுது உருவாகி கொண்டு இருக்கிறது. ஸோ அதனால் காலையில் 10 மணிலேருந்து 7 மணியோடு நீங்கள் எல்லாம் பிஸ்னஸ்லாம் முடிச்சுருங்க. 7 மணிக்கு மேலே நீங்கள் பண்ண வேணாம்ங்கிறது அரசாங்கம் வந்து ஒரு ஆணையாக நமக்கு போட்டு விட்டது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இரவு நேரங்களில் நம்ம ஏர்லியில் தூக்க தூங்கிட்டு அதிகாலையில் எந்திரிக்கிறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணுங்க. அதிகாலை நேரத்தை நம்ம சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது நல்ல வாய்ப்பு. ஸோ இங்கே 2 பாயிண்ட் சொன்னார். ஒன்று பகவான் அந்த உலகத்தை பற்றி,
ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்ன சொல்றான்னா, இந்த உலகில் இருந்தே மக்கள் பிற உயிர்களின் நல பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டான் என்றால் அவர்கள் வைகுண்ட லோகங்களுக்கு இடமாற்றம் செய்யப்படுகின்றனர். உண்மையில் கிருஷ்ண உணவினாலேயே இப்போது நலப்பணிகள் தொடர்ந்து செய்யப்படக்கூடும். ஒருவனை ஒரு நாளில் 24 மணி நேரமும் ஈடுபடுத்தக்கூடிய கிருஷ்ண உணர்வு ஒன்றை தவிர இப்பருவுலகில் பொதுவாக சேவை செய் என்று வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த சுலோகத்தில் வந்து சொல்றார், என்ன சொல்றேன்னா, பிற உயிர்களுக்கான நலச்செயல்கள் ஈடுபடுபவர்களே அதனை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டார். முதல்ல பிற உயிர்கள் அப்படின்னா முதல்ல அது நல்லா புரிஞ்சுக்கிறோம். நம்ம பிற உயிர்கள்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் சேர்த்து தான் அவர் உயிர்கள் சொல்லியிருக்கார். பிற உயிர்கள்னா மனிதர்கள் மட்டும் அல்ல, மனிதர்கள் மட்டும்னு இங்க பகவான் சொல்லலை. பிற உயிர்கள் அப்படிங்கிற வார்த்தையை தான் இங்க வந்து சொல்லியிருக்கார். பிற ஜந்துசுனே சொல்லிட்டார் இங்க வந்து. அந்த வார்த்தை என்ன சொல்றான்னா ஜந்துசையே. ஸோ ஜந்துசையே அப்படின்னா இங்க வந்து என்ன சொல்ற, உயிர்களுக்கு மனிதர்கள்னு சொல்லவே இல்லை. பொதுவாக எல்லாரும் உயிர்கள் சொன்னோம்னா மனிதர்களுக்கு மட்டும் சேவை பண்ணிட்டு மற்ற விலங்கினங்கள், மிருகங்கள், பறவைகள் இதுகளையெல்லாம் ரொம்ப கொல்லும் பொழுது அதனுடைய விளைவையும் நம்ம தான் இப்போ அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா இறைவனுடைய படைப்பில் அவர் எல்லா உயிரினங்களும் வாழ்வதற்கு வசதி பண்ணி வச்சிருக்கிறார். அப்போ அவங்களுக்கும் வாழ்வதற்கு உரிமையை நம்ம கொடுத்து ஆகணுமே தவிர, ஆனால் நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிடும், மனிதர்கள் மட்டும் வாழ்வதற்கு உண்டான வசதியை பண்ணிக்கிறோமே தவிர பிற ஜீவராசிகள் வாழ்வதற்கு வந்து எந்த வசதியும் யாரும் செய்கிறது இல்லை. அதுபோக பிரபா அடிக்க சொல்றாரு. அந்த மாதிரியா பிரபா நிறைய கட்டங்களை சொல்றார். இந்த கசாப்பு கடைகள், இந்த என்னது ஸ்லாட்டர் ஹவுஸ், இதெல்லாம் வந்து சமீப காலங்களில் அதிகமாக உருவாயிருச்சு. தொழில் அப்படின்னு சொன்னால் விவசாய தொழில் நல்லா இருக்குது, பசுக்களை பராமரிக்க வேண்டியது, அதில் உள்ள வரக்கூடிய பாலை வச்சுட்டு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். ஆக இப்படிப்பட்ட ஒரு தொழில் இருக்கப்படும் பொழுது ஏன் தேவையில்லாமல் நம்ம வந்து இந்த பிற உயிர்களை நாம் கொள்ளுகிறோம், இது மிகப்பெரிய பாவம். இன்றைக்கி அதனால தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையை நம்ம சந்திக்கிறோம். இன்றைக்கி நாம் இந்த கொரோனா வைரஸ் வந்திருக்குன்னா இது ஒரு மிக முக்கியமான காரணி. இந்த பிற உயிர்களை வதம் பண்ணுறதுனாலையும் நாம் எல்லாரும் கூட்டுக்காருமா, இது எல்லாம் சேர்ந்து நம்மளையும் வந்து என்ன செய்யுது, இது பாதிக்கப்படுகிறது. ஏன்னா இங்கே வந்து அழகான வார்த்தை சொல்லிட்டார், பிற உயிர்களை உயிர்களுக்கான நலச்செயல்களில் ஈடுபடுபவர்களே வைகுண்ட லோகத்தை அடைய முடியும். ஏன்னா பொதுவாக எல்லோரும் என்ன நினச்சிடுவாங்கன்னா உயிர்கள் அப்படின்னு சொல்லிட்டாவே மனிதர்கள் மட்டும்தான் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கிறிஸ்டின்லாம் என்ன சொல்கிறாங்க, அது அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸில் அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, கொலை செய்யாதிருப்பாயாக. அப்போ கொலைனா எந்த மிருகத்தையும் நம்ம நினைச்சிட கொலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. பிற உயிர்களே அவங்க என்ன நினைக்கிறாங்க, மனிதர்கள் மட்டும்தான், பிற உயிர்களுக்கு தேவையில்லை அப்படின்னு அவங்களா ஒரு இதை மாற்றி போட்டாங்க. ஏன்னா எல்லா உயிர்களையும் மனிதனுக்காக தான் அவங்களாம் படைச்சிருக்காங்க அப்படின்னு நம்மளாம் ஒரு கதையை நம்ம உருவாக்கிக்கிட்டோம். இல்லைனா அதுலாம் நம்மளை சாப்பிட்ருவோம், கேட்டால் அவங்களாம் நம்மளை சாப்பிட்ருன்னு அப்படின்னு சொல்லிடுவார். ஏன்னா இறைவனுடைய படைப்பில் அந்தந்த ஜீவராசிகள் வாழ்வதற்கு அந்தந்த வசதி வாய்ப்புகளை பகவான் கொடுத்துருக்கிறார். அந்த வசதி வாய்ப்புகளில் நாம் யாரும் தலையிடக்கூடாது. ஏன்னா பீஷ்மர் தேவர் வந்து சொல்வார், அதில் என்ன சொல்லுவோம்னா, ஒரு மனிதன் முதல்ல வீடு கட்டும் பொழுதே மற்ற ஜீவராசிகளுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு, ஒரு மரமோ ஒரு இதோ கட்டினா அதில் 4 குருவி வந்து நிற்கும், அந்த குருவி வர்றதுக்கு தங்கறதுக்கு ஒரு இடம். அப்போ ஏதோ ஒரு வசதி வாய்ப்பை நாம் செய்து கொடுக்க வேணும். அதே மாதிரி விவசாயம் பண்ணோம்னா, விவசாயம் பண்ணும் பொழுது ஒரு ஏரியாவை வந்து பறவை பச்சைகளுக்காகவே ஒதுக்கிடுங்க. ஸோ பீஷ்மர் சொல்லிக்காரு, மரங்கள் நடணும்னா ஒரு ஏரியா போகிற மரங்கள்லாம் பறவைகளுக்காண்டி நீங்கள் என்ன செஞ்சுங்க, ஒதுக்கிடுங்க. ஏன்னா அதுகளும் உயிர் வாழ்றதுக்கு இல்லை எல்லா வசதிகளும் நம்ம தான் பண்ணணும். ஆனால் கழிவத்தில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம எல்லாமே தலைகீழாக பண்ணுறோம். அதனால தான் நாட்டில் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்து மொத்தமாக இந்த கூட்டுக்கர்மா அப்படிங்கிற முறையில் இந்த பிற உயிர்களுக்கு நாம் செய்யக்கூடிய
ப்ராப்ளத்தினால இன்னைக்கு நாம் எல்லாரும் இந்த சிக்கலை நம்ம மாட்டிக்கிட்டோம். அதனால தான் புரோபாதர் வந்து நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், பிற உயிர்களை கொல்லக்கூடாது, கருணை இல்லை. ஏன்னா கருணை, தபஸ் வாய்மை, தூய்மை, இது நாலு தான் தர்மம். ஸோ அதில் முதல் தர்மமே இந்த கருணை. ஸோ கருணை என்றால் பிற உயிர்கள் மேலே இரக்கம் கொள்ளுதல், பிற உயிர்கள் மேலே இரக்கம் கொள்ளுதல். அதான் நீங்கள் தெளிவாக சொல்றாரு, பிற உயிர்களின் நலச்செயல்களில் ஈடுபடுபவர்களே வைகுண்ட லோகத்தை அடைய முடியும். அதனால பிற உயிர்கள் அப்படின்னு மனிதர்கள் மட்டும் அப்படின்னு யாரும் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. எல்லா உயிரினங்களுக்கும் நாம அதுக்குண்டான பாதுகாப்பை நாம கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறார். அடுத்து என்ன சொல்றார், அப்ப நலச்செயல்கள் அப்படின்னு சொன்ன உடனே நாம நலச்செயல்கள்னா என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு இங்க புரோபாதர் வந்து நல்லா விளக்கம் கொடுக்கிறார். ஒருவனை ஒரு நாளில் 24 மணி நேரமும் ஈடுபடுத்தக்கூடிய கிருஷ்ண உணர்வு ஒன்றை தவிர இப்பருவுலகில் பொதுவாக சேவை என்று வேறு எதுவும் இல்லை. மற்ற சேவையெல்லாம் அந்த கொஞ்ச நேரம் இருக்கும், ஆனால் கிருஷ்ண பக்திக்கு மட்டும் டைமே நமக்கு பத்தாது, டைமே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து காலையில் எழுந்திரிக்கிறோம், நல்ல பக்திக்கு வந்துட்டவங்க, அதுவும் இப்போ இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து நல்ல சின்சியராக ஃபாலோ பண்ணுறவங்க ரொம்ப சௌரியமாக ஆனந்தமாக இருக்காங்க. காலையில் வெளில நம்ம எழுந்திரிக்கிறோம், மங்கள ஆர்த்தி பண்ணுறோம், நரசிம்மர் பூஜை பண்ணுறோம், துளசி பூஜை பண்ணுறோம், அடுத்து 16 மாலை 20 மாலை ஜபம் பண்ணுறோம், அடுத்து குரு பூஜை பண்ணுறோம், அடுத்து பாகவதம் போதிக்கு இதை கடிக்கிறோம், அதுக்கப்புறம் பிரசாதம் சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் 4 மணி நேரம் உட்காந்து பகவானை பற்றிய கதையில் பல பக்தர்கள் வைஷ்ணவர் வந்து சொல்கிறாங்க, அதை கேட்குறோம். ஸோ அப்போ 24 மணி நேரமுமே நாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது தூங்குறது தவிர தவிர மற்ற எல்லா நேரமும் நம்ம கிருஷ்ண பக்தி செயல்களை ஈடுபட முடியுது. இது வேறு எந்த இதுலையும் நம்மளால் பண்ண முடியாது. மற்ற இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான். இப்போ சோறு போடுறோம், சாப்பாடு போடணும்னா அந்த 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் தான் சாப்பாடு, அதுக்கப்புறம் அதுக்கு வேலை இருக்காது. ஆனால் கிருஷ்ணபக்தி நலச்செயல்களில் வந்து அதனால புரோபர் அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, 24 மணி நேரமும் ஈடுபடுத்தக்கூடிய கிருஷ்ண உணர்வு ஒன்றை தவிர இப்பருவலையில் பொதுவாக சேவை செய்ய சேவை என்று வேறு எதுவும் இல்லை. ஸோ அதனால தான் புரோபர் வந்து நம்ம கொடுத்துருக்காரு. பல விதமான முறையில் நம்மகிட்ட உதவி கேட்டு வந்தாலும் அவங்களுக்கு முதல்ல வந்து கிருஷ்ணபக்தியை கொடுங்க. ஏன் ஒரு மனிதன் கஷ்டப்படுறான் நமக்கு எல்லாம் தெரியும். அவன் அவங்க அவங்களுடைய கர்மாவின் விதிப்படையில் தான் எல்லாரும் துன்பம் அடைகிறார்கள். ஸோ அந்த கர்மத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒரே வழி அவங்களை கிருஷ்ண பக்தி செயல்களை ஈடுபடுத்த வேண்டும். அதனால புரோபாதர் வந்து மிகவும் கருணையோடு நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். எப்படியாவது அவங்களை வந்து ஒரு செயலில் நம்ம வந்து என்ன செய்யணும், ஈடுபடணும். கிருஷ்ண பக்தி செயல்களை அவங்க ஈடுபட வைத்தோம் என்றால் போதும். எப்படியாவது ஜபம் பண்ணுங்க, சின்ன சின்ன சர்வீஸ் பண்ணுங்க. ஸோ ஏன்னா ஜபம் பண்ணுறதுக்கு எந்த காசு போனால் எதுவும் தேவையில்லை. அதுவும் இப்போ எல்லாருக்கும் டைம் இருக்குது, இப்போ எல்லாருக்கும் வீட்டில் தான் இருக்கிறோம் நம்ம. அப்போ இருக்கக்கூடிய நேரத்தை வந்து கிருஷ்ண பக்திக்காண்டி நம்ம எந்த அளவு பயன்படுத்தக்கூடியமோ அந்த அளவு நாம் வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா இன்றைக்கி ஏன் இந்த வகுப்பு எடுத்தேன்னா, இப்போ எல்லாரும் பக்தர்களும் இருக்கீங்க, இன்றைக்கி 35 பேர் வந்திருக்கீங்க, இன்னும் பல பேரை காணாம் என்னன்னு தெரியலை. எல்லாருமே இந்த கிருஷ்ண பக்தி செயல்களில் நாம் எப்படி ஈடுபடுறது, மற்றவங்களையும் ஈடுபட வைக்கிறது, மற்றவங்களையும் ஏன்னா இங்கே சொல்லிட்டார், பிற உயிர்களின் நலச்செயல்களை யார் ஈடுபடுறாங்களோ அவங்க வைகுண்டம் வந்துடலாம் சொல்கிறார். இப்போ நம்மகிட்ட உள்ள வசதி தகுதிகளுக்கு தந்த மாதிரியா உங்களுடைய நண்பர்கள், உங்களுக்கு உறவினர்கள் யார் இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாருமே ஜூமில் ஆன்லைனில் பேசுங்க, பேசிட்டு குடும்ப விஷயம்லாம் பேசிட்டு அரே கிருஷ்ண மந்திரத்தை எல்லாரும் சொல்ல வைங்க. இப்படி பல நிலைகளில் நம்மளுக்கு பல விதமான நபர்கள் தொடர்பில் இருப்பார்கள். அப்போ அந்த தொடர்புகளை நாம் வந்து கிருஷ்ண பக்திக்காண்டி நம்ம என்ன செய்யலாம், நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டாம். ஏன்னா இது மகாபுருவனுடைய காரணமற்ற கருணையினால நமக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ஏன்னா இங்கே புறவாத அதுக்கு அடுத்து இதில் விளக்கம் கொடுக்குற என்ன கொடுக்குறாருன்னா, கர்மிகள் அப்படின்னா அவங்க தன்னுடைய சொந்த சுயநலம் தான் பார்ப்பாங்க, மற்றவங்களை நல்லா பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு நாடு வந்து அப்படிதான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நாட்டில் வந்து பொதுவாக மக்கள்கிட்ட மிந்தி மாதிரியே சேவை மனப்பான்மையெல்லாம் குறைந்து போயிடுச்சு. தான் சம்பாத்தியம் பண்ணணும், நான் நல்லா வாழணும், நான் நல்லா அனுபவிக்கணும் அப்படி தான் நினைக்கிறாங்களுடைய இந்த சேவை அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையே மிந்தி மாதிரி இல்லை. இப்போ அதான் சுயநலமாயிட்டாங்க எல்லாரும், அதை கர்மிகள்ங்கிறாரு. ஸோ கர்மிகள்னா அவங்க சொந்த சுயநலத்தில் இருப்பாங்க,
இல்லை பொறாமையோடு இருப்பாங்க. அவங்க அவங்கள வளர்ச்சி பண்ணுறதுக்குண்டான வேலையெல்லாம் பார்த்துருப்பாங்க தவிர பிற உயிர்களுக்காண்டி அவங்க எதுவும் செய்கிறது மாட்டார்கள். அடுத்து ஞானிகளை சொல்கிறாரு. அதுபோல் இந்த கருமிகள் என்ன சொல்கிறாங்க, இந்த பிற உயிர்களை கொலை பண்ணுறது வேறு அதிகமாகிடுது. ஏன்னா புலன் நுகர்ச்சிக்காக அவங்க தவறான செயல்களோட ஈடுபடுறாங்க. ஒன்றிய காரணம் புலன் நுகர்ச்சி தான். புலன் நுகர்ச்சிக்காண்டி அவங்க என்ன செய்கிறாங்க, பிற உயிர்களையும் வதம் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க. அடுத்து அவர் பிரபாதர் என்ன சொல்கிறார்னா, ஞானிகள் ஞானிகள் வந்து இவங்க பாவச்செயல் அவ்வளோ செய்ய மாட்டாங்க, ஆனால் அவங்க முக்தி அடைகிறது தன்னை மட்டும்தான் பார்த்துக்கணுவாங்களே தவிர அடுத்தவங்களுக்கு முக்தி கொடுக்கறதா அடுத்தவங்க பைகுண்டலோகம் போகிறதுக்கு உண்டான முயற்சி யாரும் அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க ஞானத்தில் இருப்பாங்க, அவங்க நான் உடலில் ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க, ஆனால் அவங்க தன்னை மட்டுமே தான் பார்ப்பாங்களே தவிர அடுத்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு இங்கே என்ன சொல்கிறாங்க, பிற உயிர்களின்காக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்கள்ட்ட அது இல்லை. அவங்க துறவு நிலையில் இருப்பாங்க, அவங்க தன்னைத்தானே கட்டுப்படுத்திக்கிடுவாங்க, அவங்க மோட்சம் போகலாமே முடிய பிற உயிர்களுக்கு என்ன செய்தார்கள். அதே மாதிரியே யோகிகள்னு சொல்கிறார் பிரபாதர். யோகிகள்னா அவங்களும் தபஸ் பண்ணுறாங்க, அவங்களும் வந்து யோகம் பண்ணுறாங்க, அது மூலமாக யோக சித்திகளை அவங்க பெற்றுக்கிறாங்க. அவங்க யோக சித்திகளை பெற்றுக்கிட்டு தங்களுடைய வசதிக்காக அதை பயன்படுத்திக்கிறார்கள். அப்போ அவங்களும் ஒரு விதமான சுயநலத்தை தான் போயிடுறாங்க. அப்போ கர்மிகளும் அப்படி தான் இருக்கிறாங்க, ஞானிகளும் அப்படி தான் இருக்கிறாங்க, யோகிகளும் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் பிரபாதர் அழகாக சொல்கிறார், வைஷ்ணவர்கள் கிருஷ்ண பக்தர்கள் அழகாக சொல்கிறார், கிருஷ்ண பக்தர்கள் கிருஷ்ணன் அவர்கள் பகவானின் தொண்டர்களானதினால் அவர்கள் கட்டுண்ட ஆத்மாக்களை கடை தேற்றுவதற்காக கிருஷ்ண உணவு என்னும் உண்மையான பணிக்களத்தில் உழைப்பதற்கு முன் வருவர். ஸோ இந்த வார்த்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். ஸோ கிருஷ்ண உணர்வு என்ற பணிக்களத்தில் உழைப்பதற்கு முன் வருவர். ஸோ இந்த வாய்ப்பு நமக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ண பக்தர்களாகிய நம் அனைவருக்கும் இந்த வாய்ப்பு பிரபோதனுடைய கருணையினாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இங்கே வந்திருக்கிற பக்தர்கள், இங்கே வந்திருக்கிற மட்டுமல்ல எல்லா பக்தர்களும் நம்முடைய குரு மகாராஜ் இந்த காலகட்டத்தை எல்லாரும் சரியான முறையில் பிரச்சாரம் பண்ணுவதற்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாம் கடைபிடிக்கிறோம், அதை மற்றவங்களுக்கு சொல்லித்தரோம். மற்றவங்களும் எல்லாருக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபடுறதுக்கு எந்த விதமான இதுலையும் இந்த நேரத்தில் பிரச்சனையே யாருக்கும் இல்லை. எல்லாரும் நல்லா பிரச்சாரம் பண்ணுங்கள், பகவானை பற்றிய செய்திகளையும் மக்களுக்கு நீங்கள் எல்லாருக்கும் கொடுங்க. அவங்கவுங்க நிலையில் இருந்து கொண்டு அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, அவங்க நண்பர்களுக்கு, அவங்க உறவினர்களுக்கு, ஏன்னா நீ எல்லாருக்கும் மிகப்பெரிய பயம் வந்துருச்சு. எல்லாருக்கும் அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும், இப்போ என்ன நடக்குது, இப்போ எப்படி இருக்க முடியுது. இப்போ நாங்கள் பார்க்குறோம் பல பத வியாபாரிகள்லாம் அங்கங்கே சுற்றிட்டே இருப்பான். அவன் பாம்பேலாம் அப்பார்ட்மெண்ட்ஸில் ஒரு 500 செடி 200 செடி தான் குடியில் வீட்டில் இருக்கிற முடியல அவங்க நிலையெல்லாம். இப்போ ரெண்டாவது வந்து இப்போ இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்து மனநிலை வேற பாதிக்கப்படும். ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிற சில நேரம் இருக்க முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அவங்களுக்கு மனமும் பாதிக்கப்படும். ஆனால் நமக்கு வந்து பிரபாதருடைய கருணையினால கிருஷ்ண பக்தி செயல்களை நம்ம எப்படி ஈடுபடுங்கிறது நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஸோ அதனால தான் இங்கே வந்து அழகாக சொல்கிறார், கிருஷ்ண உணர்வு உடைய பணிக்களத்தில் உழைப்பதற்கு முன் வருவர். கிருஷ்ண உணவு என்னும் உண்மையான பணிக்களத்தில் உழைப்பதற்கு முன்வர் கிருஷ்ண உணர்வு உடைய ஒரே ஆன்மீக உலகின் நுழைவிற்கு தகுதி உடையவர் ஆவார். ஸோ கிருஷ்ண உணவு உடையவர் தான் ஆன்மீக லோகத்தை நாம் உள்ள நுழைய முடியும் அப்படின்னு அழகாக பிரபாதர் இங்கே வழக்கத்தை கொடுக்குறார். ஸோ கிருஷ்ண உணர்வு உடையவர் அப்படின்னா நாம் மட்டும் கிருஷ்ண உணர்வு உடைய கிடையாது, நாம் அனைவரையும் கிருஷ்ண பக்திக்கு கொடைக்கு கீழே நம்ம எல்லாரையும் கொண்டு வர்றதுக்கு உண்டான முயற்சியை நம்மளால் முடிந்த அளவு தயவு செய்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுக்கு நம்ம கிருஷ்ண பக்தி சாதனையை நல்லா சரியான முறையில் பண்ணிக்கோங்க. அதுக்கு இந்த நேரம் நல்ல சரியான நேரம். ஏன்னா எப்படியும் இன்னும் 1 வருஷத்துக்கு இந்த மாதிரியாக சூழ்நிலை இப்படியே தான் இருக்கும். இதில் ஒரு பெரிய மாற்றம்னு ஒன்று வராது. ஏன்னா கடந்த 2 மாத காலங்களில் இந்த கொரோனா வைரஸை பற்றி ஒரு அவேர்னஸ் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருச்சு. இனிமேல் நம்மளே தான் காப்பாற்றிக்கணும்னு தெரியல. எல்லாமே கவர்மெண்ட் வந்து நமக்கு எந்த உதவியும் பண்ணாது. அது முடிஞ்ச அளவு சொல்லிடுச்சு கொரோனா வைரஸ்னால் என்ன, எப்படி நீங்கள் வாழ்க்கையை வச்சுக்கிறணும் அப்படிங்கிறத
இப்போ வந்து தெளிவாக சொல்லப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 2 மாதம் ஆக போகுது. இப்போ 31ஸ்தேதி வரை நம்ம இருந்தோம் என்றால் கிட்டத்தட்ட 2 மாதம் ஆயிரும். ஸோ 2 மாதத்தில் நாம் வந்து ஒரு அனுபவத்துக்கு வந்துட்டோம். அது வருதோ வரலையோ அப்படி இல்லை. எப்படி நம்ம வாழ்க்கையை கொரோனா வைரஸ் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி எப்படி நம்ம வாழ்க்கையை வச்சுக்கிடணுங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். அதுக்காக கவர்மெண்ட் வந்து எவ்வளோ தான் உதவி பண்ண முடியும், அவனால் முடியாது. நம்ம போய் எதுக்குமே கவர்மெண்டை நம்பி இருக்க முடியாது. பட் நம்முடைய வாழ்க்கை தரத்தை தரனை திறமையாக நாம் எப்படி நடைமுறைப்படுத்தி கொள்ளணும், அந்த வைரஸ் நமக்கு வராத அளவுக்கு எப்படி நம்ம பாதுகாப்பாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம நிறைய விதங்களில் பல பேர் சொல்லியிருக்கிறார்கள். அதுகளையும் நம்ம கடைபிடித்து நம் வாழ்க்கையை வச்சுக்கொண்டு கிருஷ்ணர் உணர்வை பரப்புவதற்காக இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா அப்புறம் குரு மகாராஜ் வந்து ரொம்ப தெளிவாக அன்னைக்கு சொல்லிட்டார், இந்த வாய்ப்பு சரியான வாய்ப்பு, இந்த வாய்ப்பை அனைவரும் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா பிற நலர் செயல்களில் நம்ம ஈடுபடப்படும் பொழுது, ஏன்னா அவங்களும் பக்தராகி வரலாம், அப்படி இல்லை என்றால் நாம் சொல்றதுனாலே நாம் பக்தராகி பகவானுடைய ராஜ்யத்தில் போயிடலாம். நேற்று பார்த்தோம்னே முந்தானத்து எப்படி வந்து துருவன் மகாராஜா போகும்பொழுது அவங்க அம்மாவும் போகணும்னு நினைச்சாரு. அப்போ அந்த அவங்க சுனந்தன் நந்தன் சொல்கிறாங்க, அப்பா நீ பக்தனானதுனால உன்னுடைய சிக்ஷா குரு அவங்களும் முன்னாடி கிளம்பிட்டாங்க, உனக்கு முன்னாடி அவங்க போய்கிட்டு இருக்காங்க பாரு அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க வந்து எந்த தபசும் பண்ணலை, எதுவும் பண்ணலை. ஆனால் கிருஷ்ணரை அவங்க காமிச்சு கொடுத்ததுனாலே அவங்க என்ன ஆயிட்டாங்க, போய்கிட்டு உள்ளவங்க போயிட்டாங்க. ஸோ துருவன் வந்து கஷ்ட அவன் வந்து கடுமையான தபஸ் இருந்து பண்ணான், ஆனால் அவங்க தாயார் வந்து எதுவுமே பண்ணலை, அவங்களுக்கு காமிச்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் எல்லா பக்தர்களுக்கும் பகவானை பற்றிய செய்தியை நீங்கள் கொடுக்க, பல பேர் கேட்கலாம், பல பேர் கேட்காமல் இருக்கலாம், அவங்கெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு, அதை பற்றிலாம் கவலை இல்லை. சொல்ல வேண்டிய கடமை நம்மளை சேர்ந்தது. ஏன்னா மகாபிரபு அந்த கருணையை நமக்கு கொடுத்துருக்கிறார், அந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்கிறார். இப்போ நம்மளும் வந்து பக்தர்கள் இல்லை, ஆனால் இன்னைக்கு நம்ம பக்தராக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் யாரோ ஒரு பக்தர் வந்து நமக்கு முயற்சி பண்ணி இந்த பக்தியை கொடுத்ததுனால தான் நாமும் இன்னைக்கு பக்தராக இருக்கிறோம். அதே மாதிரி தான் நாமும் நிறையா பேர்களுக்கு பக்தராக முயற்சி பண்ணுறதுக்கு உண்டான சேவையை நாம் ஆரம்பிக்க வேண்டும். அதனால் அவங்க கேட்குறாங்களா கேட்கலையா அதெல்லாம் தேவையில்லை. நம்மளுடைய கடமை என்ன வேணும், சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதுதான். எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தியை பற்றி சொல்லிகிட்டே இருங்க. ஏன்னா பிரச்சாரம் பண்ணுவதற்கு சரியான நேரம் இது. ஏன்னா குருமராஜ் சொன்ன கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கூட இங்கே பிரச்சாரம் பண்ணுங்க, இப்போ அசைவ உணவெல்லாம் எடுத்துருங்கன்னு சொல்லுங்க, அதெல்லாம் சரியான நேரம், இப்போ சைவ உணவுக்கு மாறுங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா சாதாரண நேரத்தில் நம்ம எடுத்தோன்னு சொல்ல மாட்டோம், ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ இந்த நேரம் வந்து சொல்கிறதுக்கு சரியான வாய்ப்பு. ஏன்னா இந்த அசைவ உணவு சாப்பிட்றதுனால தான் இந்த மாதிரி கிருமிகள்லாம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள், அதுதான் மிக முக்கிய காரணமும் சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நான் வந்து மக்களுக்கு நாம் தெளிவாக எடுத்துடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். ஏன்னா இங்கே வந்து ரொம்ப தெளிவாக புரோபார் கொடுத்துட்டார், யார் ஒருவர் 24 மணி நேரமும் கிருஷ்ண பக்தி செயல்களில் ஈடுபடுறாங்களோ அவங்க தான் உலகில் பொதுவாக சேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக கிருஷ்ண பக்தி சேவை அப்படிங்கிறது கிருஷ்ணரை நாம் மையமாக வச்சு கிருஷ்ண உணர்வோடு உள்ள செயல்களை நாமளும் செய்ய வேண்டும். நம்ம அதை மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், சொல்லி கொடுக்கணும். இப்போ புரோபாதர் வாழ்க்கை வரலாறு படிக்கும் பொழுது அப்போ புரோபாதர் வந்து எந்த அளவு அவர் வந்து அவர் அந்த 70 வயசில் வந்து அதுவும் அவங்களுக்கு அவங்க வந்து எந்த தகுதியுமே இல்லாத ஒரு நபர்களுக்கு வந்து அவர் கிருஷ்ண பக்தியை கொடுத்துருக்கார். நம்ம நாட்டிலலாம் அந்த மாதிரி மக்கள்லாம் கிடையாது. அவர் வாழ்க்கை வர பக்கம் பார்த்தா எல்லாம் போதை பொருளோட தான் வந்து உட்கார்றாங்க. எல்லாம் பாதி ட்ரெஸ் இருக்குது, பாதி ட்ரெஸ் இல்லை. அவரும் மிகப்பெரிய சன்னியாசி, ஆனால் அவ்வளவுக்கும் பொறுமையாக இருந்து அவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு, நடந்து காமிச்சு அந்த வாழ்க்கையை படிக்கும் பொழுது அவர் எப்படி ஒரு பையன் வந்து ஆய் போய் சவுண்டு பயங்கரமாக கத்திட்டே இருப்பான், அதை செய்வான் இதை செய்வான், கடைசியில் அவர் என்ன செய்வாரா, ஒரு வாழை ஒரு ஆப்பிளை நறுக்கி ஆப்பிளையும் கொடுத்து கத்தியும் கையில் காமிப்பாரான் பார்த்துக்குங்க. அப்போ அவன் இப்படி பார்த்துட்டு ஆப்பிள் மட்டும் எடுத்து சாப்பிட்டு நமஸ்காரம்னு போயிடுவானா. ஸோ பக்தர்லாம் அப்படி ஆச்சரியப்பட்டாங்களாம், ரெண்டையுமே காமிக்கிறாரு.
ஆக எந்த அளவுக்கு புரோபாதர் வந்து இந்த கிருஷ்ணகுணரை கொடுக்குற கண்டி தன்னுடைய வாழ்க்கையை அவர் அர்ப்பணித்திருக்கிறார் என்பதை எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் நம்ம திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்திக்கிறணும் நம்ம. ஏன்னா இந்த வாய்ப்பு புரோபாதர் மகாபிரபுடைய கருணையினால இந்த வாய்ப்பு நமக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. அதுவும் இப்போ நமக்கு ஒன்றும் பெரிய வேலையில் நிறைய டயம் நமக்கு இருக்குது. டயத்தை வந்து நீங்கள் எல்லோரும் திட்டம் போடுங்க. திட்டம் போட்டு உங்களுடைய உள்ளவங்கள்ட்ட எல்லாருமே இப்போ எல்லாத்துக்கும் ஃபோன் இருக்குது, ஆன்லைன் இருக்குது, நெட்டு கனெக்ஷன் இருக்குது, எல்லாத்துக்கும் கால் மணி நேரம் உட்காந்து பேசலாம். இந்த நல்ல வாய்ப்பை தயவுசெய்து எல்லோரும் என்ன செய்யுங்கல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா இங்கே இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், யார் ஒருவர் பிறநலர் செயல்களில் ஈடுபடுறாங்களோ அப்போ அவன் யார் என்ன அதுவும் சொல்கிறார், பகவான் பகவத்கீதையின் நற்செய்திகளை இவ்வுலகமென்றும் கொண்டு செல்லும் ஒருவனை தவிர பிறர் தமக்கு நண்பர் அல்ல என பகவான் சொல்றார். இந்த ரகசியத்தை யார் ஒருவர் மற்றவனுக்கு கொடுக்கிறானோ அவன்தான் மிக மிக பிரியமானவன், அவனை விட மிகவும் பிரியமானவன் வேறு யாரும் ஆக முடியாது அப்படின்னு 1869 சொல்றார். அதுதான் இங்கேயும் சொல்றாரு, பிற உயிர்களுடைய நலனுக்காண்டி யார் ஒருவர் செய்கிறாங்களோ அவங்க வந்து வைண்டவ லோகத்துக்கு ஏற்றம் பெறுவர் அப்படிங்கிறத இந்த சுலோகத்தில் சொல்றார். ஸோ ரெண்டு நிலையில இங்க இந்த சுலோகத்தை முடிக்கிறார். ஒன்னு வைகுண்ட லோகத்தினுடைய சிறப்பை பத்தி சொல்றாரு, அடுத்து அந்த லோகத்துக்கு யாரு போவா அப்படிங்கிறதையும் இங்க வந்து தெளிவா சொல்றாரு. ஸோ பிற உயிர்வாழிகளுடைய நலனுக்காக யார் ஒருவர் செயல்பாடு பண்ணிக்கிறாரோ அவங்க வந்து இந்த உலகத்தை அடைய முடியும். அப்ப பிற உயிர்வாழிகளுடைய நலனுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா கிருஷ்ண பக்தி செயல்கள் தான். ஸோ அப்ப நாம வந்து ஜபம் பண்றதுன்னா நமக்கு அதே நல்லா கொஞ்சம் சத்தம் போட்டு ஜெபம்னா எல்லாருக்கும் எல்லாரும் பயனடையலாம். ஸோ நம்ம வந்து சத்தம் போட்டு ஜெபம்னா அதை கேட்கறவனுக்கு கூட பலன் உண்டு. அதை கேட்கறவங்களுக்கு கூட அதை கேட்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த பலன் உண்டு. அது ஒரு மரமாக இருந்தாலும் சரி, செடியாக இருந்தாலும் சரி, கொடியாக இருந்தாலும் சரி, ஒரு நாயாக இருந்தாலும் சரி, பூனையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அது அதுக்கு அது அதை பற்றி தெரியாட்டாலும் கூட அந்த ஹரிநாமத்தினுடைய அந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை கேட்கறதுனால அந்த இதுக்கு பலன் உண்டு. ஏன்னா ஹரிதாஸ்டா கூட கேட்குறாங்க, எதுக்கு வந்து நீங்கள் வந்து சத்தம் போட்டு பண்ணுறீங்க? அப்போ சொல்கிறார், இந்த சத்தம் போட்டு பண்ணுறதுனால எல்லா உயிர்வாளியும் கேட்கறதுனாலயே அவங்களுக்கு அந்த பலனை வந்து பகவான் கொடுக்குறார். ஸோ அவனுக்கு புரிஞ்சாலும் சரி, புரியாட்டாலும் சரி, தெரிஞ்சாலும் சரி, தெரியாட்டாலும் சரி, ஆனால் அதை கேட்கறதுனாலே அவனுக்கு வந்து என்ன ஆகுது, பிறவி சக்கரத்து அவன் விடுபடுறாங்கிறாரு. அந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நீங்கள் ஒரு செடிகள்ட்டோ கொடிகள்ட்டோ நம்ம ஜபம் பண்ணிட்டு இருந்தா அது அதுவங்களும் கேட்க கேட்க அடுத்து மனித பிறவிக்கே வந்துடலாம். அவ்வளோ பெரிய வாய்ப்பை வந்து மகாபிரபு வந்து கொடுக்குறாரு. ஸோ இந்த வாய்ப்பு எல்லாம் யார் நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கிருஷ்ண பக்தர்களுக்கு தான் இந்த சரியான வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் பிரபர் வந்து அழகாக விளக்கம் எழுதுறாரு, கர்மிகளுக்கும் கிடையாது, ஞானிகளுக்கும் கிடையாது, யோகிகளுக்கும் கிடையாது. ஸோ கர்மிகள் வந்து தன்னுடைய புலன் திருப்திக்காண்டி செயல்பாடு பண்ணுவாங்க, ஞானிகள் வந்து ஆத்ம நிலையில் இருப்பாங்க ஆனால் தான் முக்தி அடையணும், தான் ஒன்றாக கலக்கணும் விரும்புவாங்க, யோகிகள் சித்திகளை அடைஞ்சிட்டு நானே கடவுள்னு சொல்லிட்டு இருப்பான். ஆக மற்றவங்களுக்காண்டி யார் என்ன செய்கிறாங்க? அப்போ பிற உயிர்களாண்டி செய்யக்கூடிய ஒரே நபர் என்ன, பக்தர்கள் வைஷ்ணவர்கள், அவர்கள் பக்த பகவானின் தொண்டர்களானதால் அவர்கள் கட்டுண்ட ஆத்மாக்களை கடை தீட்டுவிக்க கிருஷ்ண உணர்வு என்னும் உண்மையான பணிக்களத்தில் உழைப்பதற்கு முன் வருவர். ஏன்னா புரோபாதர் விரும்புறது வந்து ப்ரீச்சிங், பிரச்சாரம், பிரச்சாரமே சாரம். அதனால இந்த வாய்ப்பு வந்து நம்ம கிருஷ்ண பக்தர்களுக்கு எல்லாத்துக்கும் இது கிடைச்சிருக்கு. இதை நாம் எந்த அளவு சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது நம்ம கையில் இருக்கிறது. அதனால் இந்த ஸ்லோகம் எதார்த்தமாக இன்றைக்கி வந்தது. அதனால் புதன்கிழமை எனக்கு வேறு எந்த ஹோப்பும் கிடையாது. சரி, இன்றைக்கி நம்ம எல்லா பக்தர்களுக்கும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நேற்று வந்து கேள்வி கேட்டாங்க, போக்தாராம் யஜ்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி மிருச்சதி. அதில் பகவான் சொல்கிறார், நான் தான் அனுபவிப்பாளர், நான் தான் காப்பாற்றுவேன் படைப்பாளி, நான் தான் உன்னை காப்பாற்றக்கூடியவன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ மூணுமே நான் தான்ட்டார், நம்ம எதுவுமே இல்லை. ஆனால் நம்ம நிலையில் அனுபவிக்கலாம், நமக்கு என்ன வசதி பண்ணி கொடுக்குறாரோ அந்த வசதி நிலையிலேருந்து நீங்கள் அனுபவிச்சுக்கிடலாம், அந்த வசதி நிலையிலேருந்து நீங்கள் கட்டுப்படுத்தலாம், அந்த வசதி நிலையிலேருந்து நீங்கள் காப்பாற்றலாம். ஸோ உங்களுக்குன்னு கொடுக்க கூப்பிட்ட ஒரு எல்லை இருக்கு இல்லையா, அந்த எல்லைக்குள்ளே நீங்கள் கிருஷ்ண உணர்வை கொண்டு வந்துருங்க.
அவங்கவுங்களுக்கு எந்தெந்த எல்கை இருக்கோ அந்த எல்கைக்குள்ள நீங்க கிருஷ்ணகுரு சர்வலோகம் சுகிருதம் சர்வோதம் ஞாத்வா மாம் சாந்தி மிருச்சி, அப்பத்தான் அவங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் மன அமைதி இல்லை. இந்த மன அமைதி எப்ப கிடைக்கும்? இந்த மூணு நாம் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது நமக்கு மன அமைதி இல்லை. இந்த மூணும் நாம பகவானுடைய பிரதிநிதியாக இருந்து செய்யப்படும் பொழுது மனம் அமைதி அடையும். நம்ம அனுபவிக்கணும் விரும்புறோம், ஆனா பகவானை மையமா வச்சு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி நல்ல பிரசாதமா சாப்பிடும் பொழுது அதுவும் நாம அனுபவிக்கிறோம். இப்ப நம்மளும் பாதுகாக்கப்படணும் விரும்புறோம். அப்ப கிருஷ்ண பக்திங்கிற உணர்வை நாம எடுத்துக்கிட்டு அந்த கிருஷ்ண பக்தி வளையத்துக்குள்ள நாம இருக்கப்படும் பொழுது நம்மளும் பாதுகாக்கப்படுகிறோம், நம்மளும் காப்பாற்றப்படுகிறோம். பெரிய கிருஷ்ண பக்தி இல்லைன்னா நம்மளை யாரை காப்பாத்துறது? இப்ப நேற்று அவர் சொன்னார் இல்லையா, இப்ப குரு மகாராஜ் தான் இருக்கிறதே உடம்புலயே ரொம்ப எதிர்ப்பு சக்தியே கிடையாது. சோ எதிர்ப்பு சக்தியே இல்லாத இருந்தாலும் குரு மகாராஜ் வந்து காலையில இருந்து இரவு வரை அவர் எல்லா நிகழ்ச்சிகளையும் தொடர்ச்சியா பங்கு கொள்றார். சோ அப்ப அவர் தெளிவா சொன்னார், அப்ப நமக்கு முன்னாடி உள்ள ஆச்சாரியர்கள் வைஷ்ணவர்கள் என்ன செய்யறாங்கன்னு பாருங்க அப்படின்னு அழகா சொன்னார். சோ எதிர்ப்பு சக்தி அவர் கிடையாது, நமக்காக ஓரளவு எதிர்ப்பு சக்தி இருக்கு, அவருக்கு எதுவுமே கிடையாது. ஆனாலும் குரு மகாராஜ் வந்து காலையிலிருந்து இரவு வரை இந்த கிருஷ்ண பக்தி செயல்களில் தன்னை மட்டும் பார்க்கல, நம்ம இஸ்கானை மட்டும் பார்க்கல, பிற கௌடிய மடத்தில் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா, அந்த உதவியை நீங்கள் செய்யுங்க. ஸோ நம்ம இஸ்கான் கோயிலில் எல்லா இடத்துலையும் எல்லாம் நடக்குதா? அவருடைய சென்டர்லேருந்து எல்லாம் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஏன்னா நம்மளையும் சில சில பிரச்சனை வந்துச்சு. இப்போ டாக்காவில் வந்து 37 பேருக்கு இதாயிடுச்சு, பாம்பேயில் உள்ள அவர் பிரசிடண்ட் ஒருத்தருக்கும் அந்த இது வந்திருக்கு. அப்போ எல்லாரும் பாதுகாப்பும் இருக்கணும். அப்போ அவ்வளவையும் விசாரிக்கிறாரு, அப்போ அவ்வளவையும் விசாரிக்கிறார், அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற யோசனை சொல்கிறாங்க. ஆக எதிர்ப்பு சக்தியே இல்லாத, ஏன்னா இந்த வியாதிக்கு ஒரே இப்போதைக்கும் உள்ள நம்ம மருந்து நம்மகிட்ட எதிர்ப்பு சக்தி இருக்கணும், அவ்வளோதான். நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி இருந்தால் நமக்கு அந்த வைரஸ் வராது. ஆனால் குரு மகாராஜுக்கு வந்து எதிர்ப்பு சக்தியே இல்லை. ஆனாலும் அவர் வந்து நேற்று சொன்னார், காலையிலேருந்து இரவு வரை அவர் வந்து இஸ்கானை பார்க்குறாரு, மாயாப்பூரை பார்க்குறாரு, வெளி உலகத்தில் உள்ள எல்லா இஸ்கான் கோயிலையும் பார்க்குறாரு, அதுபோக இங்கே கௌடிய மடத்தில் உள்ள இஸ்கான் கோயில் அங்கே உள்ள கோயிலெலாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறாரு, அதுபோக இரவானா ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போகிறாரு ஜூம் ஆப்பில். ஸோ அப்போ அவரு அவ்வளவு கிருஷ்ண பக்தி செயல்களை அவர் என்ன செய்கிறார், ஈடுபடுகிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஸோ நம்மளும் நம்மளுக்கு நம்ம லெவலில் அவர் பெரிய லெவலில் பண்ணலாம், நீங்கள் அவங்கவுங்க லெவலில் எந்த லெவலில் நாம் கிருஷ்ண பக்தியை பண்ணுங்கிறது கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள், கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். யோசனை பண்ணி அந்த யோசனை பண்ணும்பொழுது பகவான் அந்த புத்தியை கொடுப்பார். அப்போ அதை வந்து நீங்கள் கிருஷ்ண உணர்வு செயல்களை நீங்கள் ஈடுபடுங்க. ஏன்னா இங்கே சொல்கிறார், யாரோ ஒருத்தருக்கு செய்கிறதுக்கு நம்மளோட சேர்ந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, எப்படியாவது பிற உயிர்களுக்கு வந்து நாம் அந்த பகவானுடைய நாமத்தை சொல்ல வச்சிட்டோம் என்றால் மற்றதெல்லாம் அவர் பகவான் பார்த்துக்கிடுவார், நம்மளையும் எல்லாரும் பார்க்க முடியாது. பகவானுக்கும் நமக்கு அவங்க தொடர்பை மட்டும் ஏற்படுத்தி விட்டால் போதும். நம்முடைய வேலை என்னன்னா பகவானுக்கும் அந்த 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 ஆத்மாவுக்கு உண்டான தொடர்பு, அந்த தொடர்பை இப்போ மறந்ததுனால தான் நம்ம எல்லாரும் துன்பத்தில் இருக்கோம். அந்த தொடர்பை நம்ம வந்து புதுப்பித்து விட்டோம் என்றால் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பகவானுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு கிடைக்கப்படுகிறது. அவங்க அந்த தொடர்பு வைத்துக்கொண்டே அவங்க ஆன்மீகத்தில் முன்னேறிடுவார்கள். நம்ம அப்பப்போ ஒரு உதவி செஞ்சுட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ அதனால் இந்த வாய்ப்பு வந்து, ஏன்னா இந்த சுலோகத்தில் வந்து பகவானே சொல்லிட்டார், பிற உயிர்களின் நலச்செயல்களை யார் ஒருவங்க ஈடுபடுவாங்களோ அவங்க வந்து வைகுண்ட லோகத்துக்கு வந்து விடுவார்கள் அப்படிங்கிற அழகா இங்க சொல்லியிருக்கிறார். அதுக்கு பிரபுபாதர் வந்து ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்துட்டார். ஒரு நாளில் 24 மணி நேரம் ஈடுபடுத்தக்கூடிய கிருஷ்ண உணர்வு ஒன்றை தவிர இப்பருவ உலகில் பொதுவாக சேவை செய்ய வேற எதுவும் இல்லை, வேற எதுவுமே இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா பிசினஸ் பத்தி எல்லாம் பேசுறாங்க, அவங்க என்ன 1 மணி நேரம் பேசுவாங்க, 1.5 மணி நேரம் பேசுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலை கிடையாது. இப்ப நம்ம அப்படி இல்லை, 40-50 நாளுமே காலையிலேருந்து நைட்டு வரை பேசிட்டு இருக்கோம், இன்னும் பேசிட்டே இருக்கலாம், இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, இன்னும் பாகம் பூரா நம்ம படிக்கலாம், அதுக்கே வாழ்க்கையாக சரியாக போயிடும். அடுத்து சைத்தன்யம் இருக்குது, சைத்தன்ய பாகம் இருக்குது, இப்படி எத்தனையோ விஷயம் நமக்கு இருக்குது. ஆனால் சொல்ல 24 மணி நேரம் கூட
நமக்கு சேவை செய்வதற்கு வாய்ப்பு வந்து இந்த கிருஷ்ண பக்தியில நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த தருணத்தை நாம் எல்லாரும் சரியான முறையில் எப்படி பயன்படுத்துங்கிறது என்பதை எல்லாரும் யோசனை பண்ணுங்க, எல்லாரும் யோசனை பண்ணுங்க, அதை வந்து எங்களோட கலந்து கொள்ளுங்க. நாங்கள் இப்படி நினைக்கிறேன், இப்படி செய்யலாம்னு நினைக்கிறேன், செய்யலாமா அப்படின்னு கேளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு நாளாக இப்போ வில்லேஜ் போயிடும் பேசி இன்னிலேருந்து வில்லேஜுக்கு ஆரம்பிக்கிறோம் இந்த மாதிரி ப்ரோக்ராம். ஏன்னா இனிமேல் யாரும் கூட்டம் கூட முடியாது. இப்போ கடைசி டிஸ்டன்ஸ் வந்து என்ன சொல்லலாம், கவர்மெண்ட் வந்து 2 மாதமாக நமக்கு கொடுத்துட்டாங்க. இனிமேல் நம்ம செய்ய மேக்ஸிமம் நம்ம கடைப்பிடிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று என்னன்னா கூட்டம் கூடாமல் இருக்கணும். அதான் அதிகபட்சமாக நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது, கூட்டம் கூட முடியாது இனிமேல். அப்போ நம்ம கூட்டம் கூட முடியாமல்னா கூட்டத்தில் நம்ம ஒரு பக்தி பண்ணோம்னா ஒரு 50 பேர் வேணும், 20 பேர் வேணும், அது செய்ய முடியாது. அப்போ என்ன எப்படி பிரித்து பண்ணுறது? அப்போ ஆன்லைன் மூலமாக தான் பிரித்து பண்ண முடியும். ஸோ அந்த வாய்ப்பு நமக்கு இருக்கப்படும் பொழுது அது நல்லா சரியான, இப்போ எல்லார்ட்டையும் ஃபோன் இருக்குது, சாப்பிட்றாங்களோ சாப்பிடல எல்லாருமே ஃபோன் இருக்குது, ஃபோனில் அதை நம்ம யாருமே இல்லை. அப்போ அதை நம்மளாம் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி இப்போ நேற்று தான் கேட்டேன், கிட்டத்தட்ட 80 பேர் பேர் கொடுத்துட்டாங்க, 82 பேர் பேர் கொடுத்துட்டாங்க. அவங்க அது பிள்ளையெல்லாம் கொடுத்தா பிள்ளையெல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் எப்போனாலும் கூப்பிடுங்க, எங்களுக்கு எப்போனாலும் கதை சொல்லுங்கள், நாங்கள் உட்காந்து கேட்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிவிட்டாங்க. ஏன்னா இப்போ அங்கெல்லாம் கிராமத்து பிள்ளைங்க தான், அவங்களுக்கு எந்த ஸ்கூலுமே இல்லை, அவங்களுக்கு எந்த ஆன்லைன் கிளாஸ்லாம் கிடையாது, எல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிட்டாங்க. ஸோ இன்றைக்கி நாளையிலேருந்து அந்த வகுப்பையும் அவங்க ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இப்படி பல நிலைகளில் நாம் வந்து கிருஷ்ண உணவு செயல்கள் நாம் எல்லோரும் ஈடுபடலாம். அதனால் நீங்கள் எல்லோரும் பக்தர்களும் நீங்கள் இதை இந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு கிருஷ்ண பக்தி செயல்களையும் கிருஷ்ண உணர்வை பரப்புவதற்கும் நம்மளாக நான் முயற்சியில் எல்லோரும் தயவு செய்து செய்யும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஹரே கிருஷ்ணா, ஜாய் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய். யாருக்கா சந்தேகம் இருக்கா? ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. சுந்தர கிருஷ்ண சந்திரலாஸ் பேசுறேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. இந்த ஒரு டவுட் வந்து, பிற நற்செயல்ல ஒரு டவுட், அதாவது பிற நற்செயல்ல வந்து ஒரு சின்ன டவுட் இருக்கு. அதாவது பிற நற்செயல் சொன்னீங்களே, ஆமா, அது என்ன டவுட்னா, இப்போ ஒருத்தர் வந்து பக்திக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஆஸ்திரிக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறாரு, கொஞ்சம் அரிசி கொடுக்குறவரு, அன்னதானம் பண்றாரு, அதனால அவருக்கு சுக்ருதி வந்து அதுக்கப்புறம் வரும் பக்திக்கு வர்றாரு. ஆனா இதுல வந்து பிரபுபாத பற்பட்ல வந்து பிற நற்செயல் ஒன்லி பிரச்சாரம் மட்டுமே தான் சொல்லிட்டாரு. அப்ப மத்த பிற நற்செயலுக்கு பலன் இல்லையா? அப்ப அவங்களுக்கு எப்படி சுக்ருதி, ஒரு பக்தி பண்ணாதவங்களுக்கு எப்படி சுக்ருதி வரும்? ஏன்னா பிற நற்செயல் ப்ரீச்சிங் மட்டும்தான் சொல்லிட்டாரு, அப்ப டொனேஷன் கொடுக்கறது, அப்ப அவங்க எல்லாம் கொடுத்தாது சுக்ருதி வந்து பக்திக்கு வர முடியும். முழுமையாக கிருஷ்ணனிடம் அன்பு செலுத்துற ஒரு நிலை. அப்படி இல்லை என்றால் ஒரு ஆன்மீக குருவை ஏற்று அவருடைய கட்டளைக்கு இணங்க நீங்க பக்தி செயலை செய்யறது. அதுக்கும் இல்லை என்றால் கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட செயல்களை மட்டுமே செய்யறது. அதுவும் இல்லை என்றால் உங்களுடைய பலனை வந்து உங்களுடைய சம்பாத்தியத்துல ஒரு பங்கு நீங்க என்ன செய்யலாம், தியாகம் பண்ணலாம். அவங்க அப்படி பண்ணி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இது கொண்டுவாங்க கிருஷ்ண பக்திக்கு. அப்படி பண்றவங்களை நீங்க கிருஷ்ண உணவு செயல ஈடுபடுத்துங்க. அந்த மாதிரியா யாராவது ஒருத்தர் இருந்தால், அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்கள நீங்க என்ன செய்யலாம், இதே தானத்தை வந்து யாருக்காக கொடுக்க வைக்கலாம், கிருஷ்ணர் கொடுக்க வைக்கலாம். கிருஷ்ணருக்கு நம்ம கொடுக்க வைக்கலாம், நாங்கள் இந்த மாதிரியா நாங்கள் செய்கிறோம். இப்போ வேணும்னா இப்போ இஸ்கான் வந்து கிட்டத்தட்ட 2.5 கோடி பேருக்கு வந்து பிரசாத விநியோகம் பண்ணியிருக்காங்க. எதில்? டெல்லியில். டெல்லியில் மொத்த இந்தியாவில், வந்து 2.5 கோடி, அதை ஏதோ டேட் போட்டு போட்டிருந்தாங்க 15 தேதி வரை வந்து 2.5 கோடி, இதுவரை எவ்வளோ பண்ணிக்கான்னு தெரியல. ஸோ 2.5 கோடி ரூபாய்க்கு பண்ணியிருக்கானா, அதுக்கு பணம் ஏது? எல்லாரும் என்ன செய்கிறாங்க, டொனேஷன் கொடுத்துருக்காங்க. எல்லார்ட்டையும் டொனேஷன் வாங்கி தான் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. அப்ப இப்ப மக்களுக்கு வந்து இதெல்லாம் நம்ம சொல்லலாம், இப்ப நாங்க வந்து இந்த மாதிரியான நலச்செயல்களை நாங்க ஈடுபடுறோம், இப்ப பணம் நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து பிரசாதமா எல்லாருக்கும் கொடுப்போம். அப்ப அவங்களுக்கு இந்த கர்மா தேரையை கொஞ்சம் சொல்லணும். இப்ப உங்களுக்கு வந்து நீங்க வந்து தானா கொடுத்தா அது புண்ணிய செயல் ஆகும், இது பக்தியோட கொடுத்தா உங்களுக்கு வந்து அதுல இருந்து நீங்க விடுபடலாம் அப்படின்னு 4th ஸ்டேஜ்ல உள்ளவங்களையும் நம்ம சொல்லி என்ன செய்யலாம், எது கொண்டு வரலாம், கிருஷ்ண பக்தி கொண்டாட வைக்கலாம், வர வைக்கலாம், முயற்சி பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பேசுறது யாருக்குன்னா நம்மளுக்காண்டி பேசப்பட்டது.
இன்னைக்கு நம்ம பேசுறது வந்து எதுனா உணர்வு பக்தர்களுக்காக சொல்றேன் நானு. கிருஷ்ண உணர்வு பக்தர்களுக்கு வந்து நல்ல வாய்ப்பு இது. இதை நீங்க நல்லா என்ன செய்யுங்க, பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வாய்ப்பை. ஏன்னா குருமரஜன் அதான் சொல்றாரு, இந்த வாய்ப்பு வந்து இப்ப இதே மத்த நேரம் இதெல்லாம் நீங்க பண்ண முடியாது. இப்ப 24 மணி நேரம் எல்லாம் லாக்டவுன்ல தான் இருக்கிறோம். இப்ப நம்ம பிளானிங் நம்ம தான் போடணும். நம்ம என்ன செய்யணும், எல்லாருக்கும் சேவை செய்யலாம். இப்ப மற்ற செயல்கள் நீங்க சொல்ற மாதிரி ஒரு செயல்கள் வந்து அந்த ஒரு 10 நிமிஷமோ காம நேரமோ அவ்வளவுதான் நடக்கும். பட் கிருஷ்ண பக்தி செயல்கள் அப்படி கிடையாது, அது 24 மணி நேரம் நடக்கும். நீ தொடர்ந்தே இந்த பக்தி செயல என்ன செய்யலாம் செய்யலாம். இப்ப ஒரு ஒரு தானம் கொடுக்கறாங்க வச்சுங்க, அந்த நேரம் தான் அந்த தானம் கொடுக்கப்பட முடியும். அதுக்கப்புறம் இப்ப நீங்க வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்ற எல்லாரும் சொல்லிட்டே இருக்கலாமே. இப்ப இதுக்கு வந்து காசும் கிடையாது பணம் கிடையாது. மத்ததுக்கெல்லாம் நீ வந்து காசு கொடுத்தாதான் அது புண்ணியம். இப்ப நீங்க வந்து காசு கொடுத்தாதான் அதுக்கு என்ன வரும் உனக்கு புண்ணியம். இது அப்படி கிடையாது. நீங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே பகவந்த ஜபிச்சாவே உங்களுக்கு என்ன வந்துருது பாபம்லாம் வந்துருது. அது போக இப்ப கேக்குறதுனால மிகுந்த புண்ணியம். இப்ப சிரவண கீர்த்தனம், புண்ணிய சிரவண கீர்த்தனம் அவன் வந்து இருக்கலே மிகுந்த புண்ணியத்தை அடையறான். செலவழிக்கல செலவழிக்காமயே புண்ணியத்தை தேடிடலாம். இதுவும் இதுதான் உண்மையான சுகுருதி. இந்த சுகுருதி வேகமாக வேலை பார்க்கும். அந்த வேலை பாக்கணும்னா கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் ஆகும். இது அப்படி கிடையாது. இது கேக்குறதுனால ஒரே நாளே ஆகலாம், அடுத்த நிமிஷத்துல ஆகலாம், ஒரு வருஷம் கூட ஆகலாம். இப்ப அது அப்படி கிடையாது. அது அவன் அவனைய அவன் சுகுருதி சேர்த்து 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 வரணும். ஏன்னா அவனுடைய பாவப்பணி எவ்வளவு கணக்குன்னு யாருக்கு தான் தெரியும், பகவானு தான் தெரியும். ஆனா இது அப்படி இல்ல. இது கேட்டவனுக்கே பக்தர்கள் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்களா இல்லையா? பக்தி கேட்டதுனாலயே நிறைய பேர் பக்தர் ஆயிராங்க. கொஞ்சம் காலக்கட்டத்து பக்தர் ஆவாங்க. ஏன்னா இதுக்கு வந்து அந்த அளவுக்கு என்ன கொடுத்துருக்காரு, பவர் கொடுத்துருக்காரு, புண்ணிய சிரவண கீர்த்தனா கொடுத்துருக்காரு. அதனால நம்ம வந்து அவங்களுக்கும் அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், அவங்கள கிருஷ்ண பக்தி செயல்களை எப்படி ஈடுபட வைக்கிறது அப்படிங்கிற நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சம் திங்க் பண்ணு. திங்க் பண்ணுங்கன்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, நானே எல்லாரும் உட்கார்ந்து இருக்கோம். இப்ப நீங்க 50 பேர் இருக்கோம், 50 பேரும் திங்க் பண்ணுங்க. அப்பப்பா பகவான் உங்களுக்கு எதை கொடுப்பாரு, ததாமி புத்தி ஏகம். உங்களுக்கு புத்தி எப்ப கொடுப்பாருனா நீங்க திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம திங்க் பண்ணவே இல்லைன்னா நமக்கு என்ன வராது, வராது. புத்தி மலங்கி போ. இப்ப இந்த ஸ்லோகம் நேத்து நைட்டு நான் படிச்சேன். சரி, இன்னைக்கு காலையில எங்க கம்பெனில அருணை கூப்பிட்டேன். அருணை கூப்பிட்டேன், ஐயா நீ 34 ஷோரூம்ல உள்ளவங்களும் அவன் அந்தந்த மேனேஜரு ஃபேமிலி வித் ஃபேமிலியோட, இப்ப அருப்புக்கோட்டை ஃபேமிலினா அந்த அருப்புக்கோட்டையில 25 பேரும் ஃபேமிலியோட எனக்கு முன்னாடி நாளையில இருந்து ஆன்லைன் 30 மினிட்ஸ் எல்லாருக்கும் டைம் கொடுத்துட்டேன். ஓகே. ஸோ எல்லா அந்தந்த பிரான்ச் அந்தந்த ஃபேமிலியோட நாளையில இருந்து வந்துரு, ஒவ்வொரு பிரான்ச்சும். இதனால வர நான் அத பத்தி திங்க் பண்ணவே இல்ல. ஒரு பக்தர் மட்டும் நீங்க ஃபோகஸ் பண்ணிட்டு வந்தீங்க. இப்போ நேத்து இது படிச்ச உடனே இங்க ப்ரோபார் என்ன சொல்றாருன்னா, உலகம் அனைத்துக்கும் சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு, பிற உயிர்களுக்கான அப்படின்னு சொல்லிட்டாரு. ஜந்து எல்லாருமே நம்ம கூட இருக்கிற பொழுது அப்ப அவங்களுக்கு நம்ம ஒண்ணு எல்லாரும் ஃபேமிலி வந்திருப்ப. சோ நீங்க திங்க் பண்ணிட்டீங்க. இப்ப நைட் தான் நான் படிச்சேன். திங்க் பண்ணி செயல்படுத்தணும். நம்ம திங்க் பண்ணணும். திங்க் பண்ண உடனே காலைல புத்திய கொடுத்த உடனே அருணை கூப்பிட்டு சொல்லிட்டேன், நாளைக்கு காலையில இருந்து 10 to 11 டைம் நீ உட்கார, நான் உட்கார, மாதாஜி உட்காராங்க, 3 பேர் உட்காரோம், எல்லா ஃபேமிலிட்டையும் பேசுறோம். ரெண்டு பேரும் பேசுறோம், இந்த கிருஷ்ண பக்தியும் பேசுறோம். கொரோனா வைரஸ்ல இருந்து நீங்க இனிமேல் எப்படி உங்களை பாதுகாக்கிறது, இதோட எப்படி வாழ்க்கை வாழ்றதுன்னு பேசிடுவோம். ஏன்னா மொத்தத்துக்கு பாதுகாப்பு நீ கிருஷ்ண பக்தியில வந்தாதான் கிடைக்கும் கூட சொல்லிடுவோம். மொத்தத்துக்கு பாதுகாப்பு யாரும் தான் கொடுக்க முடியும்.
கிருஷ்ணரால் கொடுக்க முடியும். அத அவங்களுக்கு புரிய வைக்கணும்ல. அத நேத்து படிச்சோம் அந்த ஸ்லோகத்துல, அவர்தான் காப்பாற்று நண்பன், அவர் தான் காப்பாற்ற முடியும். வேற யாரும் உங்களை காப்பாற்ற முடியும். ஏன்னா எல்லாரும் கூட உற்ற நண்பன் அவர் தான் இருக்கிறாரு. வேற யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது. அதை புரிய வைக்கணும்ல. இப்போ நேற்று நைட்டு தான் படித்தேன். படித்த உடனே யோசனை பண்ண உடனே அப்ளிகேஷன் வந்துட்டேன். அந்த மாதிரியா நீங்க உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள யாரா இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்க பேசுங்க. நான் சொல்ல புரியுதுங்களா? இப்ப நேற்று நான் படித்தோம், அனுபவிக்கிறது, கட்டுப்பாடுறது, காப்பாத்துறது. இப்ப நீங்க எத்தனை பேரை காப்பாத்துறீங்க அவங்களுக்கு நீங்க சொல்லலாமே. அவங்களுக்கு நீங்க என்ன செய்யலாம் இத மாதிரி? அந்தந்த நிலையில இருந்து நம்ம வந்து என்ன செய்யலாம் இந்த காரியங்களை எல்லாத்துக்கும்? இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் போன் இருக்கு. எல்லாரையும் உட்கார வைக்க போறோம், எல்லாரையும் உட்காந்து பக்தியை கொடுக்க போறோம். சிம்பிள் பிரபு. இப்ப நேற்று வந்து பல பேர் ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்றான், கடைசியில துளசிக்கு தான் வந்திருக்கான். இப்ப இஞ்சி துளசி ரெண்டு தான். அப்படியா? ஆமா, துளசி இருந்து சாப்பிட்டீங்கன்னா உனக்கு எந்த வியாதியும் வராதுன்றான். இதைத்தான் நம்ம சாஸ்திரம் சொல்லியிருக்கு, நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இதை நீங்க சரியான நேரத்துல மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இது. எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. துளசிக்கு வந்து எந்த செலவும் கிடையாது. அப்ப வாங்குறீங்கன்னா நீங்க பகவானுக்கு பாதத்துல வைங்க, அதை நிவேத்தியம் பண்ணுங்க, அந்த துளசியை போட்டு என்ன செய்யுங்க எல்லாரும். சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வைரஸ் பிரச்சனையே உங்களுக்கு என்ன ஆகாது. அப்ப இந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறது, அது யார் கையில இருக்கு? நம்ம கையில. நம்ம கையில இருக்கு. இப்ப துளசி தான் அல்டிமேட். நம்ம என்ன சொல்றோம், பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் மிகவுமே பக்தியை பறிச்சது, அன்போட பக்தியோட நீ கொடுத்தா அதை ஏத்துக்கிறேன்னு அப்ப பகவான் முடிவு பண்ணிட்டாருன்னா அதுக்கு மேல ஏதாவது இருக்கா? இல்ல. அப்புறம் என்ன, அதை மக்களுக்கு தெரியாது, நம்ம தான் என்ன செய்யணும் சொல்லணும். அந்த சொல்லக்கூடிய நேரம் இப்போ உங்களுக்கு சரியான நேரம் சொல்றேன். இந்த நேரத்தை நாம எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. இல்ல திங்க் பண்ணுங்க எப்படி நம்ம செய்யலாம். இப்ப நம்ம எல்லாரும் வந்து இப்ப நம்ம எல்லா பக்தர்களாம் நல்ல ஸ்கூலுக்குலாம் நிறைய பேர் போனோம். இந்த ஸ்கூல்ல உள்ளவங்களெல்லாம் இப்ப எல்லாம் கான்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருமே ஜூம்ல தான் வர போறாங்க. இப்ப ஸ்கூலுக்குலாம் நிறைய ஸ்கூலுக்கு நம்ம போன முடியா? அப்ப இந்த ஸ்கூலுக்கு போனவங்களெல்லாம் இப்ப கான்டாக்ட் பண்ணலாம். இப்ப நாங்க வந்து உங்களுக்கு ஜூம்லயே நாங்க உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறோம், சொல்லி தரோம். அஞ்சு பேர் வந்தாலும் சரி, பத்து பேர் வந்தாலும் சரி, நம்ம என்ன செய்யலாம்? ஸ்டார்ட் பண்ணலாமே. பயன்படுத்துறது புரியுதுங்களா? ஓகே. அது கண்டி சொல்றேன் நான். ஓகே ஹரிஷ்ணா, புரிஞ்சிருச்சு, வணக்கம், புரிஞ்சிருச்சு. ஹரிஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, தாண்டவர் பிரணாம். அண்ணா பிரணாம். பிரபுஜி, என் பேரு பரமேஸ்வர் சாம்தாஸ், ராமநாதபுரம். ஹரே கிருஷ்ணா. அண்ணா நல்லா இருக்கீங்களா? சௌரம் இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கும் பிரபுஜி, நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாம் குரு கிருபே நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் பிரபுஜி. எனக்கு ஒரு சந்தேகம், அதுக்கு ஒரு விளக்கம் வேண்டும். இப்ப நான் ரெண்டு நபர்களை பத்தி ஒரு இது, ஒண்ணு பக்தியில உள்ளவங்க, கிருஷ்ண பக்தியில உள்ளவங்க, அவங்களுக்கும் கிருஷ்ண உணர்வு இருக்கு, அவங்களும் பகவானே என்னாலும் அதாவது என்ன பக்தி மனதோட சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பக்தியில கிருஷ்ண பக்தியில இல்லாத மற்ற ஒருவருக்கும் அந்த கிருஷ்ண உணர்வு இருக்கு, ஆனால் அந்த பக்திக்கு தேவையான சேவைகளை செய்யாமல் கிருஷ்ண உணர்வுகளோட மட்டும் இருந்தே அவர் வந்து பகவான நினைச்சுக்கிட்டு இருக்கிறார். சோ இந்த ரெண்டு, ஆனா அவர்களும் அந்த அந்த கிருஷ்ண பக்தியில இல்லாதவரும் எந்த ஒரு அக்கர்மாவும் பண்றதில்லை. கர்ம நல்ல கர்மாவும் பண்றாரு, அக்கர்மா எதுவுமே பண்றதில்லை. அதே மாதிரி இந்த பக்தரும் அக்கர்மா எதுவுமே பண்றதில்லை, நல்ல கர்மா பண்ணிட்டு பகவானே நினைச்சுக்கிட்டு தாண்டியம் பண்ணிட்டு உணர்வு இருக்காப்புல. ஆனா மற்றவர் வந்து எதுவுமே பண்றதில்லை, ஆனா கிருஷ்ண உணர்வு மட்டும்தான் இருக்கு. சோ இந்த ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம், ரெண்டு பேருக்கும் என்ன பலன் கிடைக்கும், யாருக்கு என்ன பலன் கிடைக்கும்? அதான் நேத்து சொன்னாரு, இப்ப உலகத்துல ரெண்டு நோயாளி இருக்காங்க வச்சுங்க. ரெண்டு பேருக்கு நோய் இருக்கு. என்ன, இப்ப நமக்கும் நோய் இருந்ததுதான், ஜட நோய் இருந்தது. எல்லாருக்கும் என்ன நோய் இருந்தது? ஜட நோய் இருந்தது. இப்ப நம்ம வந்து கிருஷ்ண பக்திங்கிற மருந்தை சாப்பிட்டே இருக்கோம். இப்ப நம்மளால என்ன சாப்பிட்டு இருக்கோம்,
கிருஷ்ண பக்திங்கிற மறந்து சாப்பிட்டே இருக்கனால நமக்கு ஒரு காலகட்டத்துல குணமாயிரும், நமக்கு என்ன ஆயிரும், ஒரு காலத்துல குணமாயிரும். ஆனா அவங்க வந்து கர்மா விகர்மால இருக்கிறாங்க, இருக்காங்களே ஒழியா, அவங்களுக்கு நோய் இருக்கு, மருந்து சாப்பிடல, அவங்க என்ன சாப்பிடல, கிருஷ்ண பக்திங்கிற மருந்து அவங்க சாப்பிடல, மருந்து சாப்பிடல. மருந்து சாப்பிடாதப்ப அவங்களுக்கு குணம் ஆகாது, அவங்களுக்கு என்ன ஆகாது, குணமாகாது. பட் உணர்வோட இருக்காங்களே, உணர்வோட இருந்தாலும் பிரபு கலியுகத்துல வந்து செயலுக்கு தான் பலன் உண்டு. கலியுகத்துல வந்து என்ன பண்ணணும், நீங்க அதனாலதான் புரோபாதர் வந்து என்ன சொல்லிட்டேன்னா, ஆன்மீக செயல்களில் நீங்கள் பங்கு கொள்ளுங்கள் அப்படின்றாரு. இப்ப நான் வந்து எல்லாரும் நினைச்சே இருக்கேன், நான் மனசுலயே நினைச்சிட்டு இருக்கேன், நினைச்சுன்னு சொன்னா மட்டும் போதாது, அதை செயலுக்கு கொண்டு வரணும். நம்ம இது கொண்டு வரணும் செயலுக்கு, செயலுக்கு மனசுல நினைக்கிறதுக்கு பலன் உண்டுதான். ஆனாலும் கலியுகத்துல வந்து அதனாலதான் சம்பந்தம் அபிதயா பிரயோஜனம், சம்பந்தம் வச்சா மட்டும் போதாது, அபிதயா நீங்க கொடுக்கல் வாங்கல் பண்ணும் பொழுதுதான் பிரயோஜனத்தை நம்மளால அடைய முடியும். சரி சரி, நீங்க சொல்ற சம்பந்தத்தோட நின்றுகிட்டாலும் பிரயோஜனம் போக முடியாது, சம்பந்தமும் இருக்கணும் அபிதயாவும் இருக்கணும், அப்பதான் உங்களுக்கு எது கிடைக்கும், பிரயோஜனம். அதனாலதான் புரோபாதர் வந்து ஆன்மீக செயல்கள்ல எல்லாரையும் அவங்களால முடிஞ்ச அளவு ஈடுபட வைங்க அப்படின்னு அந்த வாய்ப்பு நமக்கு கொடுத்துருக்காரு. எப்படியா ஈடுபடைக்கிற முயற்சி பண்ணுங்க. ஓகே, ஸ்ரீராம் பிரபு. ஹரே கிருஷ்ண பிரபு, நமஸ்காரம் பிரபு. ஹரே நமஸ்காரம். நீங்க சொன்ன விஷயத்துல இருந்து நாங்க அடுத்த ஆர்வமா இருக்கோம் பிரபு. 11 மணிக்கு கிளாஸ் நீங்க கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு ஆர்வமா இருக்கும், ஏன்னா இது எல்லாருக்கும் தெரியணும், எல்லாரும் வரணும் பிரபு. ஏன்னா ஒரு சில பேர் மட்டும்தான் நம்ம அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பிரபு, இது எல்லாருக்கும் தெரிஞ்சு பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்கும் கண்டிப்பா பிரபு. இது எல்லாம் அதாவது நேரங்காலம் வருது, அப்ப எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொல்லிடுவோம் எல்லாத்துக்கும். ஆமா, ஏன்னா சொல்ல வேண்டிய கடமை எங்களை சேர்ந்தது. இங்க பிரபாத சொல்லிட்டாரு, நீ எல்லாத்துக்கும் சொல்ல ஆகணும்னு சொல்லி பாகவதத்துல சொல்லிட்டாரு, பிற உயிர்களையும் சொல்லிட்டாரு. பிறவுலாம் எல்லாமே பிறவுகள் தானே, எல்லாத்துக்கும் சொல்லி ஆக வேண்டிய கடமை. ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் பிரபு, மத்த இடத்துல போயிட்டு என்னென்னமோ விஷயங்களை பண்ணதுக்கு அப்புறம் இப்பதான் ஒரு கரெக்டான இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கோம். அதாவது நேரம் வரும்போது வந்துட்டீங்க உண்மையிலேயே பிரபு. ஒரு பெரிய தலைமையில இருக்கிறவங்க எது ஒரு சரியான வழிமுறை, இத செஞ்சா மட்டும்தான் இது நடக்கும் அப்படின்ற ஒரு கரெக்டான இடத்துல வந்து கொண்டது இப்ப எங்களுக்கு புரியுது. அதாவது நிர்வாகத்துல சேர்ந்ததற்கான பலனும் தெரியுது, அதே நேரத்துல நம்மளுடைய நிலை என்னவா இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் புரியுது பிரபு. ஏன்னா எல்லாம் எங்க புரோபாதருடைய கருணை, எங்களுடைய குருமராஜுடைய ஆசீர்வாதம் எங்கள்ட்ட இருக்கிறதுனால நாங்க உங்களுக்கு என்ன செய்யறோம், ஏன்னா அவர் சொன்னாரு கொடுக்க சொன்னாரு கொடுத்துட்டோம். உங்களுடைய ஆசீர்வாதமே வேணும் பிரபு, ஏன்னா மேலும் மேலும் பக்தியிலயும் வரணும், அதே மாதிரி நிர்வாகத்திலயும் ஒரு நல்ல ஒரு கண்டிப்பா பிரபு, அது உங்களுக்கு கீழே இருக்கணும்னு நாங்க வேண்டிக்கிறோம் பிரபு. ஓகே ஓகே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ஜாய் ஸ்ரீல பிரபாதிக்கு, ஜாய் தாய் ஹோர பிரேமா.